தொடர்கின்றன. மனநலம் குன்றிய மாற்றுத்திறனாளிகளுக்கான பக்தி சுற்றுலா சிறப்பு ரயிலை நடிகை அன்சிகா துவக்கி வைத்தார். மனநலம் குன்றியவர்களை பக்தி ஸ்தலங்களுக்கு சுற்றுலா அழைத்துச் செல்வதற்காக தனியார் தொண்டு நிறுவனம் ஒன்று ஏற்பாடு செய்திருந்தது. அதன்படி இன்று காலை அந்த சிறப்பு ரயில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து திருப்பதிக்கு புறப்பட்டுச் சென்றது. காலை 7 மணி அளவில் புறப்பட்ட இந்த ரயிலில் சுமார் 1000 மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆசிரியர்கள் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். திரைப்பட நடிகை அன்சிகா இந்த பக்தி சுற்றுலா ரயிலை கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தார். இன்று ராஜஸ்தானை சார்ந்த ஒரு தொண்டு நிறுவனம் ஒரு 1000 மன வளர்ச்சி குன்றிய மற்றும் ஹேண்டிகேப் சில்ட்ரனை, டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சில்ட்ரனை திருப்பதி வரை எடுத்துக்கொண்டு அங்கே தரிசனம் செய்துவிட்டு ஈவினிங் திரும்பி கொண்டு வர இருக்கிறார்கள். இதற்காக ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் என்று ஓட்டியிருக்கிறோம். திருச்சியில் ராணுவத்திற்கு ஆள் சேர்க்கும் பணி தொடங்கியுள்ளது. இதில் 15 மாவட்டங்களைச் சேர்ந்த 1000 இளைஞர்கள் கலந்து கொண்டனர். இந்திய ராணுவத்திற்கு ஆள் சேர்க்கும் பணி திருச்சி அண்ணா விளையாட்டு அரங்கில் நேற்று தொடங்கியது. வரும் 13 வரை நடைபெறும் இந்த ஆள் சேர்ப்பு நிகழ்வில் திருச்சி, தஞ்சை, திண்டுக்கல், விருதுநகர், நெல்லை, மதுரை உள்ளிட்ட 15 மாவட்டங்களைச் சேர்ந்த 1000 இளைஞர்கள் கலந்து கொண்டனர். நேற்று தொடங்கிய ஆள் சேர்க்கும் பணியில் சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டு இன்று உடல் திறன் தேர்வுகள் நடைபெற்றது. இதில் ஓட்டப்பந்தயம், தண்டால் எடுத்தல் உள்ளிட்ட திறன்கள் பரிசோதிக்கப்பட்டன. இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் அடுத்த கட்ட மருத்துவ பரிசோதனை தேர்விற்கு அனுப்பப்பட உள்ளனர். நான் கன்னியாகுமரியில் வந்திருக்கேன். என் பேர் வந்து ஆர் சஜின். நான் இப்போ திருச்சியில் நடக்க ஆர்மி செலெக்ஷனில் வந்திருக்கேன். நேற்றைக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்தது, அதில் பாஸ் ஆகிட்டேன். இன்றைக்கி ஃபிசிக்கல் டெஸ்ட் ரன்னிங் நடந்திருக்கு, அதில் ஃபஸ்ட் பேட்சில் வந்திருக்கேன். இனி 2 நாள் கழித்து மெடிக்கல் இருக்குது, அது கண்டிப்பாக ஃபிட் ஆகி ஆர்மியில் சேருவேன் நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா ஒரே அம்பிஷன் ஆர்மியில் சேருது. தேசிய கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் 150 பிறந்த தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தேசிய கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் 150 பிறந்தநாள் விழா திரிபுரா மாநில தலைநகர் அகர்தலாவில் கொண்டாடப்பட்டது. இந்தியா, வங்காளதேசம் ஆகிய இரு நாடுகளின் சார்பில் நடைபெற்ற இந்த விழாவில் பாரத மாதாவிற்கு தாகூர் புகழாரம் சூட்டி பாடிய தேசிய கீதம் உட்பட ஏராளமான சுதந்திர பாடல்களை இந்தியா மற்றும் வங்காளதேச கவிஞர்கள் பாடி அவருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். அவரது இலக்கிய சேவை மற்றும் கவியாற்றலை கவிஞர்கள் நினைவு கூர்ந்தனர். இரு நாடுகளின் கலாச்சார உறவை மேம்படுத்தும் நோக்கத்தில் நடைபெற்ற இந்த விழாவை காண ஏராளமானோர் கண்டுகளித்தனர். அளவிற்கு அதிகமாக வைக்கோல் ஏற்றி வந்த மினி வேன் ஒன்று மின்கம்பியில் உரசி தீப்பிடித்து அருகில் இருந்த தோட்டத்திற்குள் நுழைந்தது. இதனால் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பூக்கள் மற்றும் திராட்சை கொடிகள் எரிந்து நாசமானது. திண்டுக்கல் மாவட்டம் வேளாங்கண்ணிபுரத்தைச் சேர்ந்தவர் நாராயணன் தனக்கு சொந்தமான மினி வேனில் வைக்கோலை ஏற்றிக் கொண்டு வந்து கொண்டிருந்தார். செட்டியாப்பட்டி அருகே வேன் வந்தபோது அங்கிருந்த மின்கம்பியில் உரசி வைக்கோல் தீப்பற்றியது. மளமளவென வண்டி முழுவதும் தீ பரவியதால் பதட்டமடைந்த ஓட்டுநர் நாராயணன் அருகில் இருந்த சம்பங்கி பூத்தோட்டத்திற்குள் வேனை செலுத்திவிட்டு தப்பினார். வைக்கோலில் பற்றிய தீ பூந்தோட்டம் முழுவதும் பரவியதால் அங்கு வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் ஓட்டம் பிடித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் இந்த தீ விபத்தில் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பூக்கள் மற்றும் திராட்சை கொடிகள் எரிந்து நாசமாயின. குளிர்சாதன பேருந்திற்குரிய கட்டணத்தை பயணிகளிடம் வசூலித்துவிட்டு சாதாரண பேருந்தில் அவர்கள் பயணம் செய்ய சொன்னதால் கூடுதல் கட்டணத்தை பயணிகள் திருப்பிக் கேட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரிலிருந்து சென்னைக்கு புறப்பட்ட தமிழ்நாடு அரசு குளிர்சாதன பேருந்து ஒன்று தூத்துக்குடி வந்து இங்கிருந்து பயணிகளை ஏற்றிக் கொண்டு செல்வது வழக்கம். இதன்படி நேற்று மாலை திருச்செந்தூரிலிருந்து தூத்துக்குடிக்கு வரும் வழியில் தமிழ்நாடு அரசு குளிர்சாதன பேருந்து ஒன்று திடீரென பழுதாகி நின்றது. இதையடுத்து பயணிகள் அனைவரும் மாற்று குளிர்சாதன பேருந்திற்கு பதிலாக சாதாரண பேருந்தில் அனுப்பி வைக்க போக்குவரத்து நிர்வாகம் ஏற்பாடு செய்தது. குளிர்சாதன பேருந்திற்கு 550 ரூபாய் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்த பயணிகள் சாதாரண பேருந்தை கண்டு ஆத்திரமடைந்து போக்குவரத்து நிர்வாகத்திடம் கூடுதல் கட்டணத்தை திருப்பிக் கேட்டுள்ளனர்.
இதற்கு போக்குவரத்து நிர்வாகம் மறுப்பு தெரிவித்து அலைக்கழித்துள்ளது. இதனால் பயணிகள் சாலை மறியலில் ஈடுபடப் போவதாக அறிவித்தவுடன் நிர்வாகத்தினர் பேச்சுவார்த்தை நடத்தி சிலருக்கு கட்டணத்தை திரும்ப கொடுத்தது. மீதமுள்ளவர்களை சாதாரண பேருந்தில் அழைத்துச் சென்றதால் தூத்துக்குடி பேருந்து நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. உடுமலைப்பேட்டை அருகே பாலத்தின் மீது சுற்றுலா வேன் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பலியானார்கள். 8 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கேரள மாநிலம் கண்ணூரை அடுத்த தலச்சேரி கிராமத்திலிருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 11 பேர் கன்னியாகுமரிக்கு சுற்றுலா சென்று கொண்டிருந்தனர். அப்போது பொள்ளாச்சி பழனி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள உடுமலைப்பேட்டை அருகே வரும்போது எதிர்பாராத விதமாக பாலத்தின் மீது வேன் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் மனோஜ்குமார், ருக்மணி, சிபிராஜ் உள்ளிட்ட 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 4 குழந்தைகள் உட்பட 8 பேர் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சத்தியமங்கலத்தில் உள்ள பன்னாரி அம்மன் கோவிலில் குண்டம் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் சுமார் 100,000 பக்தர்கள் குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் அமைந்துள்ளது உலக புகழ்பெற்ற பன்னாரி மாரியம்மன் கோவில். இக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் குண்டம் திருவிழா நடைபெறும். இந்த ஆண்டு கடந்த மாதம் 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் குண்டம் விழா தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வாக குண்டம் திருவிழா இன்று அதிகாலை வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுமார் 100,000 மேற்பட்ட பக்தர்கள் குண்டம் இறங்கி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். காரைக்காலில் ஸ்ரீ ராமநவமி மகோத்சவத்தை முன்னிட்டு கோவில் 10 ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்தில் திருக்கல்யாண உற்சவம் நேற்று விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பகவதே வெங்கியம் ஸ்ரீமன் நாராயண பிரீத்தேவதேவோடி பிரம்மாண்ட நாயகாய சூரிய வம்சபாவனாய இரண்டாவது வெற்றியை ருசிக்குமா சூப்பர் கிங்ஸ் அணி? டெல்லி அணியுடன் இன்று பல பரீட்சை. விவரம் இடைவேளைக்கு பிறகு.